Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about fundamentally strong stocks. Now, 52 week low nearby trade at the stocks. We will skip the video. If you like this video, like button, like and subscribe. Friends, in the channel description, la Telegram link. This is a regular market updates post. This is join the Telegram group. Prediction intraday levels on the daily basis la potukittirupa adhe mari sunday pathina nifty weekly analysis poduven appra every monday pathina fin nifty oda expiry levels poduven so idu nammaloada existing subscribers ellarkku na enna enna date la enna enna video poduven theriyum so neenga ipo pudusa paakadnala ungalkana chinna update da indha news friends okay friends ipo namma and the 52 week low nearby trade aayittiruka fundamental ana strong ana stocks pathi indha video la paakalam namma paakapora first stock nan pathina Indraprastha Gas Limited. In the stock oda market capital pathinga 26000 கோடி கிட்டத்தட்ட இப்ப ட்ரேட் ஆயிட்டிருக்கிறது 382 52 week low பாத்தீங்க 381 ஹை பாத்தீங்க 516 stock oda PE பாத்தீங்க 18.3 ROC ROE நல்ல ஒரு ஹெல்தியா இருக்கு 26.7% ROE பாத்தீங்க 20.20% face value ரெண்டுல இருக்கு டெப்டே இல்லாத கம்பெனி அதே இல்லாம ப்ரோமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 45% வந்து ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டிங் வச்சிருக்காங்க FIS பாத்தீங்கன்னா 20% வச்சிருக்காங்க DIS பாத்தீங்கன்னா 21% வச்சிருக்காங்க சோ நம்மளோட வியூ படி பாத்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப நியர்பை 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு फ्रेंड्स இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போற அடுத்த ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் பிடிலைட் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேபிடல் பாத்தீங்கன்னா 117827 கோடி இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி கரண்ட் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா 2317 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 2250 ஹை பாத்தீங்கன்னா 2796 ஸ்டாக்கோட பிஇ பாத்தீங்கன்னா 84 அதே மாதிரி புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 142 டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஆர்ஓசியும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23.8 இருக்கு ROE பாத்தீங்கன்னா 18.7 ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம எப்பயுமே வந்து ஆர்ஓசியும் ஆர்ஓயும் அபோவ் 15%னா ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே நேரத்தில் நம்மளோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொமோட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வச்சுருக்காங்க இதுவும் டெப்டே இல்லாத கம்பெனி FIS கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11.5% வச்சுருக்காங்க DIS வந்து 8% வச்சுருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் இது ஒரு FMCG செக்டர் சார்ந்த ஸ்டாக்கு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 583180 கோடி கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 2482 லோ பார்த்தீங்கன்னா 2393 ஹை பார்த்தீங்கன்னா 2770 ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 56.4 புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 214 ரூபா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்க ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் 1.57% வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 26.6% ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 20.5% ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 62% ஃபுல் பண்ணியிருக்காங்க டெப்டே இல்லாத கம்பெனி FIS கிட்டத்தட்ட 13.9% வச்சுருக்காங்க DIS பார்த்தீங்கன்னா 11.9% வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இது வந்து ஒரு லாஜிஸ்டிக் செக்டர் சார்ந்த ஸ்டாக்கு மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 6235 கோடி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா 254 ரூபா லோ பார்த்திங்கன்னா 246 ஹை பார்த்திங்கன்னா 386 ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 14.4 அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா 24.4 ஸோ இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பி ரொம்ப கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 115 ரூபாவில் இருக்குது டிவிடெண்ட் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க
11.28% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 18.5%, ஆர்ஓஏ பார்த்திங்கன்னா 20.1%, ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% வச்சுருக்காங்க. டெப்டே இல்லாத கம்பெனி, அதாவது 0.42% வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பிஜி ரேஷியோவும் பார்த்திங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவில் தான் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 10.9% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் டிஏஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்கு, நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் லிமிடெட். இது வந்து ஒரு ஐடி செக்டர் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 11,350 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 145, லோ பார்த்திங்கன்னா 135, ஐ பார்த்திங்கன்னா 202, ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 8.56, இங்கே இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் 37. ஸோ ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி. அதே நேரத்தில் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 88 ரூபா. டிவிடெண்ட் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் நியர்பை 5% வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 24.9%, ஆர்ஓஏ பார்த்திங்கன்னா 21.9%, ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் பார்த்திங்கன்னா 56.3% வச்சுருக்காங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17.1%, பேலன்ஸ் வந்து பப்ளிக் வச்சுருக்காங்க. டெப்டே இல்லாத கம்பெனி, பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பிஇ பிஇஜி ரேஷியோ அதே மாதிரி பண்ண எல்லாமே நல்லா இருக்குது. பட் நம்மளுக்கு ஒரு சீப்பான ப்ரைஸில் இப்போ வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்கு, நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப் லிமிடெட். இதுவும் வந்து ஒரு கெமிக்கல் செக்டர் டைவர்ஸிஃபைடு ஸ்டாக்கு. ஓகேங்களா, இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 64,475 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 2,175, லோ பார்த்திங்கன்னா 2,040, ஐ பார்த்திங்கன்னா 2,640, ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 37.2, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 366 ரூபா, டிவிடெண்ட் 0.33% கொடுத்துருக்காங்க. ஆர்ஓசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22.4, ஆர்ஓஏ பார்த்திங்கன்னா 22.8%, ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாவில் இருக்குது, இன்னும் இவங்க ஸ்பிளிட் எதுவும் அறிவிக்கல. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெப்டே இல்லாத கம்பெனி, எப்பயுமே 1க்கு கீழே இருந்தால் அது நெக்லிஜிபிள். ஸோ 0.46 இருக்குது. ஸோ அதை டெப்டாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிஜி ரேஷியோ ஆல்மோஸ்ட் 1 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 1க்கு மேலே 1.5 அப்படி போகும்போது தான் ஸ்டாக்கை ஓவர் வேல்யூவில் நம்ம கன்சிடர் பண்ணோம். 1க்கு கீழே இருக்கும்போது கரண்ட்டாக ஒரு அண்டர் வேல்யூவில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20% வச்சுருக்காங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா 14.1% வச்சுருக்காங்க. ஓகே, இந்த இந்த பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்ஓசி, ஆர்ஓஏ, ஃபேஸ் வேல்யூ, தென் டெப்டே இல்லாதது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஈஸி ட்ரிப் பிளானர்ஸு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 6,927 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குது 39.80 ரூபா. லோ பார்த்திங்கன்னா 37 ரூபா, ஐ பார்த்திங்கன்னா 73.50. ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 49.7, புக் வேல்யூ வந்து 2 ரூபா, டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 54.6, ஆர்ஓஏ பார்த்திங்கன்னா 46.9. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஆர்ஓசியும் ஆர்ஓஏயும் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 65% வச்சுருக்காங்க. டெப்டே இல்லாத கம்பெனி, மோர் ஓவர் பிஇஜி ரேஷியோவும் பார்த்திங்கன்னா 1க்கு கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் கிட்டத்தட்ட 2.5% கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நான் சொல்ல வர்றது, இது நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்க 7 ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் ஃபைனலாக நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது, இது என்னோடய வியூ தான். இதை நீங்கள் வாங்குறது வாங்காது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் ஃபர்தராக எந்த ஒரு டிசிஷனும் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.